ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 1-6 வசனங்களை வாசிக்கும் பொழுது எல்லாரும் கவனமாய் கேட்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் வேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்போலாவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறதுபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? பவுல் யார், அப்போல்லா யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன், அப்போல்லா நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இது வாசித்தது எத்தனை பேர் நல்லா கவனிச்சிங்கன்னு தெரியல. இந்த 1-2 வசனங்களை திரும்ப வாசிங்க, நல்லா கவனிங்க. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதாவது சகோதரரே, உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களோடு கூட என்னால் பேச முடியல. மாம்சத்துக்குரியவர்களாய் என்றும்